டிசிஎஸ்ல இருந்து லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏதேனும் ஒரு டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுல வந்து ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ண மாதிரி ஒரு சூப்பரான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் ஓப்பனிங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பிகாம் முடிச்சவங்க, பிபிஏ முடிச்சவங்க, அதே மாதிரி இன டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ண மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வருகின்ற இந்த ஜூலை மாசத்துக்குள்ள வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லிங்க் அப்படிங்கிறது டிசபிள் ஆயிரும். ஆல் ஓவர் இந்தியாவில் பேன் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிசிஎஸ் அதாவது டாடா கன்சல்டிங் சர்வீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் கேம்பஸ் டிரைவ் அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணுறாங்க. ஜாப் லொக்கேஷன் எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, மும்பை, புனே, நொய்டா மற்றும் பல்வேறு இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் நிறைய இடங்களில் உங்களுக்கு ஜாப் இருக்குது. 2021-22 கல்வியாண்டில் பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனல் இயர், ப்ரீ ஃபைனல் இயர் படிக்கிறவங்க அப்ளை பண்ண மாதிரி நிறைய ஜாப்லாம் இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்லேருந்து சார்ட்டர் அக்கௌண்ட் முடிச்சவங்க அப்ளை பண்ண மாதிரி ரெக்ரூட்மெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து எக்ஸாம் கூடிய விரைவில் வரப்போகுது. அதுக்கெல்லாம் டேட் முடிஞ்சிருச்சு. பட் இந்த டிசிஎஸ் என்கியூடி அம்சலக்கூடிய 2023க்குண்டான நோட்டிஃபிகேஷன் மட்டும் தரப்பொழுது எனபிளாக இருக்குது. அதுக்கு அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். நேஷனல் குவாலிஃபயர் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அக்ராஸ் இந்தியாவில் நிறைய இடங்களில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ப்ரீ ஃபைனல் இயர் மற்றும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் எனி ஸ்ட்ரீம் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஐடி செக்டரில் ஒரு ஜாப் போகணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் வேணும் பொறுத்தவரையும் அக்ராஸ் இந்தியான்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷருக்கும் வந்து வேகன்சி இருக்குது. இதில் வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பிடெக் படித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசி இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோர்ஸ்லாம் படித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது வந்து இவங்க சொல்லக்கூடிய டிகிரி முடிச்சுட்டு வந்து எம்சிஏ முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, எஸ்டபிள்யூ சொல்லக்கூடிய கோர்ஸ்லாம் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 10th வந்து 75% எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் கண்டிப்பாக 10th 12th பார்த்தீங்கன்னா 75% எடுத்துருக்கணும். அதே மாதிரி வந்து நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய மார்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுவரை நீங்கள் செமஸ்டரில் எடுத்துக்கூடிய மார்க் வந்து கிரேடில் பார்த்தீங்க அப்படின்னா சிஜிபி வந்து 7.5 ஆகுது இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மார்க் அப்படிங்கிறது நீங்கள் வந்து எந்த ஒரு ரவுண்டாகவும் பண்ணக்கூடாது. 7.6 அப்படின்னா வந்து 8 அப்படிங்கிற மாதிரிலாம் போடக்கூடாது. அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 2 digit இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நோ ஸ்டாண்டிங் ஹரியர்னு சொல்லியிருக்காங்க. எனி பிரேக் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ 12 முடிச்சு 2 வரையெல்லாம் கேப் விட்டுருக்கக்கூடாது. டைரெக்டாக வந்து நீங்கள் டிகிரி வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். 18 28 இருக்கக்கூடியவங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து டிசிஎஸ்ல எந்தெந்த மாதிரியான போஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, எப்படி எப்படிலாம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டிசிஎஸ் இன்வெஸ்டார் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. இது வந்து ப்ராடக்ட் டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்ணுறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி டிசிஎஸ் டிஜிட்டல் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. இது வந்து டிசிஎஸ் டிஜிட்டல் ரோல் பண்ணுறவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி டிசிஎஸ் நிஞ்சா ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேஷனல் குவாலிஃபயர் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து தற்பொழுது வந்து 2021 2024 வரையே பார்த்தீங்கன்னா தற்பொழுது படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க அப்ளை பண்ண மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து இன்னொரு போஸ்ட் இருக்குது. அதை பொறுத்தவரை இந்த ரெக்ரூட்மெண்ட்டை டிசிஎஸ் ஸ்மார்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் சேலரி கம்மியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரியே உங்களுக்கு வந்து நேஷனல் லெவலில் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் பொதுவாக வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும், அதே மாதிரி வந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா மேனேஜர் லெவலில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும், ஹெச்ஆர் இன்டர்வியூவும் இருக்கும். இதில் வந்து டெஸ்ட் முக்கியமாக நீங்கள் பாஸ் பண்ணணும். 30 questions கேட்பாங்க. அதே மாதிரி வந்து ஒரு இசையை வந்து கேட்பாங்க. இதெல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து போக முடியும். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிங்க் கொடுத்துருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த பேஜுக்கு போங்க. அந்த லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து இந்த இடத்துல இருக்குது. கிளிக் ஹியர் டு அப்ளை டிசிஎஸ் என்கியூடி ஆஃப் கேம்பஸ் டேம்னு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற பேஜுக்கு போகலாம். அந்த பேஜில் போயிட்டு தற்பொழுது நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. லிங்க் அப்படிங்கிறது தற்பொழுது எனபிளாக இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க அந்த பேஜில் போயிட்டு வந்து கேரியர் பேஜில் போயிட்டு வந்து ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஜென்ரேட் ஒரு ஐடி வந்து ஜென்ரேட் ஆகும், பாஸ்வேர்டும் ஜென்ரேட் ஆகும். அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ஃபியூச்சர் வந்து தேவைப்படும். அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து தேவைப்படும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த மாதம் இறுதி ஜூலை மாதம் இறுதிக்குலாம் முடிய போகுது. அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் வீடியோ. ஸ்டூடியோவில் மீன் போகணும் தான் பாய்.